ஓப்பன் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஃபார்மசி கோர்ஸை பற்றியும் நான் ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகணும், எப்படி ஃபார்மசிஸ்ட் ஆகலாம்ன்றது பற்றி தொடர்ச்சியாக பல கேள்விகள் வந்திருக்கிறது. அதுக்கு விளக்கம் தர மாதிரி தான் வந்து இந்த வீடியோ இருக்கிறது. அதாவது நான் ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகணும் என்று எதிர்பார்க்கிற யாருமே வந்து இந்த வீடியோ நீளமான வீடியோவாக இருந்தாலும் முழுமையாக பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு முற்றுமுழுதான தகவல்களை வந்து தாரதாகத்தான் இருக்கு. இதுக்காக நான் ரொம்ப தேடி அறிஞ்சு கொண்டேன். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஃபார்மசிஸ்ட், அதாவது தகைமை வாய்ந்த ஃபார்மசிஸ்ட் என்ற தகைமையோடு இருக்கிறார்கள் மிக குறைவாக தான் இருக்குது என்று ஆய்வுகள் சொல்லுது. ஏனெண்டா வந்து இந்த குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் பெறுறது கஷ்டம் உண்டு. அப்ப சிலர் கேட்டிருந்தீங்க, நான் எப்படி ஃபார்மசிஸ்ட் ஆகிறது, என்விக்யூ குவாலிஃபிகேஷன் என்னட்ட இருக்கு, நான் எப்படி ஓபன் யூனிவர்சிட்டியில போறதுண்டு. அப்ப நான் ஆரம்பத்தில இருந்தே ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு வரேன். இலங்கையை பொறுத்தவரையில நாம ஃபார்மசிஸ்ட் ஆகிறதுக்கு மூன்று வழி இருக்கிறது. ஒன்று வந்து கிராஜுவேட் ஃபார்மசிஸ்ட் ஆகலாம். இது அப்படி ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஏலவல் எடுத்து அந்த ஸ்கோரின் அடிப்படையில் இப்ப இன்டர்னலா வந்து தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு வந்து ஃபார்மசிஸ்டுக்கு வந்து உள்வாங்குறாங்க. அது வந்து கொஞ்சம் காம்படிஷனாகத்தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 6 ஃபேக்கல்டிஸ்க்கு வந்து 6 யூனிவர்சிட்டிஸ் வந்து எடுக்கிறாங்க. என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் வந்து கொலம்போ யூனிவர்சிட்டி, பேராதனி யூனிவர்சிட்டி, ஜெயவத்தனபுர யூனிவர்சிட்டி, ஜஃப்னா அண்ட் ருஹுன் யூனிவர்சிட்டி. இந்த 6 யூனிவர்சிட்டிஸ்லயும் இருக்கிற ஃபேக்கல்டிஸால பி ஃபார்ம் அல்லது பிஎஸ்சி ஃபார்மசி என்ற இந்த டிகிரி வந்து வழங்கப்படுகிறது. இந்த ஒரு வாய்ப்பை தவறவிட்ட மாணவர்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து இலவசம், நாம காசு கட்டி கூட இலங்கையை பொறுத்த வரைக்கும் படிக்கலாம். எங்கன்னா கொத்தலாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி ப்ரோக்ராம் இருக்கிறது. அது வந்து நாம பே பண்ணணும். ஆனா அதுக்கு அதோட செலெக்ஷன் கிரைடீரியாஸ்ல சில நேரம் வந்து ஏலெவல் ரிசல்ட்ஸ், ஜெட் ஸ்கோர் இதெல்லாமே வந்து பார்க்கப்படலாம். அப்படி இல்லாம போனால் வந்து அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. இப்ப ஒரு வருஷத்துல அல்லது ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்க பாராமெடிக்கல் சயின்சஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் கால் பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு கிரைடீரியாக வந்து ஃபார்மசிக்கு கால் பண்ணுவாங்க. அப்ப அந்த முடிக்கிற மாணவர்களுக்கு சர்டிபிகேட் இன் ப்ரொஃபிஷியன்சி அல்லது டிப்ளோமா இன் ஃபார்மசி என்றத வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாணவர்களுக்கு வந்து லேசா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாமே வந்து ஃபார்மசிஸ்ட் ஆகிறதுக்குரிய வாய்ப்பும் வந்து கிடைக்கும். ஆனா இந்த பாராமெடிக்கல் சயின்சஸ்க்கு அப்ளை பண்ணக்குள்ள நிரம்ப காம்படிஷன் இருக்கும். என்னென்னா குறிப்பிட்ட ஒரு கோட்டா சிஸ்டத்தின் அடிப்படையில் ஜெட் ஸ்கோர் இதெல்லாமே வந்து கொஞ்சம் முன்னுரிமை வழங்கப்படும் இந்த மாணவர்களுக்கு. அப்ப இந்த 2 ஆப்ஷனும் விட்ட மாணவர்களுக்கு என்ன அடுத்ததாக நாம ஃபார்மசிஸ்ட் ஆகிறதுக்கு இருக்கிற வாய்ப்பு என்றது அடுத்த கேள்வியா வரப்போகுது இல்லையா? இருக்கு. எங்க இருக்குது? யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்புல இருக்குது. அது எப்படி இதை பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை நான் இப்ப சொல்றேன். அதாவது அதுக்கு நம்ம ஒரு முதல்ல என்ன செய்யணும்ன்றா சொல்லி அதுக்கு வந்து நம்ம சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் இங்க வந்து நாம ஒரு அப்ரண்டிஸ் ஃபார்மசிஸ்ட், அதாவது ஸ்டூடெண்ட் ஃபார்மசிஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணித்தான் இந்த கொலம்போ யூனிவர்சிட்டிஸ்ல நாம ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகியமே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுல கிடைக்கிற சர்டிபிகேட்டுக்கு பேர் சர்டிபிகேட் இன் எஃபிஷியன்சி இன் ஃபார்மசி. அப்ப இது வந்து எப்படிப்பட்டதாக இருக்க போகுதுண்டா, அதுக்கு முதல்ல வந்து இந்த இதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாமண்டா, இவங்க கட்டாயமா ஏ லெவல்ல வந்து மேத்ஸ் படிச்ச மாணவரா இருக்கணும் அல்லது பயோ படிச்ச மாணவராக இருக்கணும் அல்லது அக்ரிகல்ச்சர் படிச்ச மாணவர் இந்த ஸ்ட்ரீம் படிச்சவங்களா இருக்கணும். இது படிச்சிருக்கக்குள்ளேயே கெமிஸ்ட்ரியில கட்டாயமா எஸ் என்ற பாஸ் இருக்கணும். அதை தவிர்த்து மேட்ட ஏ லெவல் அவங்க அந்த 3 ஸ்ட்ரீம்லயுமே வந்து மேட்ட 2லயுமே வந்து ஒரு எஸ் பாஸ் வந்து வச்சிருக்கணும். 3 பாசஸ் இருக்கணும், அதுல கெமிஸ்ட்ரி எஸ் என்றது கம்பல்சரியாக இருக்கணும். அடுத்தது இவங்களோட ஓ லெவல் இங்கிலீஷ் வந்து கட்டாயமா எஸ் இருக்கணும். இந்த கிரைடீரியாவை அவங்க பூர்த்தி செய்து 18 வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருப்பாங்களாக இருந்தா சிடோன் மெடிக்கல் கவுன்சில்ல போய் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரண்டிஸ் ஃபார்மசிஸ்டா வந்து அவங்க பதிவு செய்யணும். அது பதிவு செய்த பிறகு உங்களுக்கு ஒரு ரெக்கார்ட் புக் கிடைக்கும். அதே மாதிரி கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில நீங்க கலெக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதெல்லாத்தையுமே நீங்க எடுத்துட்டு வந்து ஒரு மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட் அவருக்கு கீழே வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். 2 வருஷம் நீங்க படிக்கணும். எப்படி ஒரு ஃபார்மசிஸ்ட் எப்படி நம்ம ட்ரக் கொடுக்கறது, நிரம்ப விஷயங்கள் இருக்கு, அதுக்குரிய சிலபஸ் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து இதை பற்றி தேடி பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து இதுல ஒரு முக்கியமான விஷயம், குறிப்பிட்ட காலப்பகுதி தான் நண்டி இல்லை, இதுக்கு எப்பயுமே அப்ளிகேஷன் கால் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தா நீங்க சில மெடிக்கல் கவுன்சில போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எல்லா ப்ரொசீஜர்ஸையும் ஒன்றொன்றாக செய்து வரலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து இப்ப போறது வந்து கோவிடுக்கு பிறகு வந்து ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. நீங்க ஜஸ்ட் கூகுள்ல வந்து டைப் பண்ணிட்டு ரிஃபர் பண்ணி கூட நீங்க இப்ப இனி எல்லா ப்ரொசஸையும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இதே மாதிரி இந்த ஏ லெவல பயோமேத்ஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரீம் முடிச்சு கெமிஸ்ட்ரி எஸ் இருக்கிறார்களுக்கு முடியும் இந்த அப்ரண்டிஸ் ஃபார்மசிஸ்ட் ஆக. இல்லாட்டி டிகிரி வச்சிருக்கிற மாணவர்களுக்கு கூட இந்த வாய்ப்பு இருக்கு. என்னென்ன டிகிரி என்றா சயின்ஸ், பயாலஜி, பயோடெக்னாலஜி, அப்ளைட் சயின்சஸ்,
ஹெல்த் ப்ரமோஷன், ஃபுட் சயின்சஸ், அக்ரிகல்ச்சர், மாலிக்யூலர் பயாலஜி, ஃபிசிக்கல் சயின்சஸ். இந்த டிகிரி முடிச்சிருக்கிற மாணவர்கள் கூட இந்த மாதிரி ஒரு ஃபார்மசிஸ்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு மாஸ்டர் ஃபார்மசிஸ்ட்டுக்கு கீழே கட்டாயமாக 2 வருஷம் வந்து இவங்க ட்ரைனிங் எடுக்கணும். இந்த ட்ரைனிங் நேரம் நீங்கள் ரெக்கார்ட் புக் வந்து ஃபில் பண்ண வேண்டி இருக்கும். அதே நேரம் சில சில லெக்சர்ஸ் உங்களுக்கு நடக்கும். சில ப்ரொவின்சஸ் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து சில லெக்சர்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணி 2 வருஷத்துக்கு பிறகுதான் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் செய்யலாம். இந்த எக்ஸாமை வந்து சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் அவங்க வந்து வைப்பாங்க. வருஷத்தில் ஒரு தரமோ ரெண்டு தரமோ வந்து இந்த எக்ஸாம்ஸ் நடக்குது. அவங்க கால் பண்ணுற நேரம் நீங்கள் 2 வருஷம் பூர்த்தி அடைஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை செய்து இதை பாஸ் பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டின் எஃபிஷியன்சின் ஃபார்மசி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஃபார்மசியை போடுறதுக்குரிய அந்த லைசன்ஸ் வந்து சொல்லுவாங்க, அந்த லைசன்ஸையும் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு பிறகு ஒரு சுய தொழிலாக வந்து ஒரு ஃபார்மசி போடலாம், அல்லது நீங்கள் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யலாம், நீங்கள் மருந்துகள் சிலது தயாரிக்கலாம். இதுக்குரிய அனைத்து உரிமைகளுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதாக இருக்கும். சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு சிலர் கேட்குறீங்க, என்பிக்யூ லெவல் 4 நாங்கள் கோர்சஸ் இல்லது இருக்குது, சில டெர்ஷரி வொக்கேஷனல் சென்டர்ஸ் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிருக்குது, அப்போ நாங்கள் அதை முடிச்சுட்டு டிப்ளமாவுக்கு போகலாமா அல்லது சர்டிஃபிகேட் ஆஃப் எஃபிஷியன்சிக்கு போகலாமான்னு? இல்லை, அது வேறு இது வேறு. அது வந்து வொக்கேஷனல் குவால் தொழிற்தகைமை. இப்போ அதுக்கு வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு தேவையில்லை, ஓ லெவல் ஏ லெவல் இந்த மாதிரி எந்த பாஸும் தேவையில்லை. அது அது ஒரு வொக்கேஷனல். அது எப்படி இருக்குமெண்டா, அதாவது ஒரு ஃபார்மசிஸ்டுக்கு கீழே, ஒரு ஃபார்மசியில் ஒரு ஃபார்மசிஸ்டுக்கு கீழே ஃபார்மசி அசிஸ்டன்டாக நீங்கள் லீகலாக வேலை செய்யலாம். அதுக்காக நீங்கள் ஒரு ஃபார்மசிஸ்ட் என்ற தகைமையோ உங்களுக்கு எந்த லைசன்ஸோ கிடைக்காது. அடுத்து அந்த என்பிக்யூ லெவல் சர்டிஃபிகேட்டை வச்சு கொண்டு முன்னேற முடியாது. இந்த கெமிஸ்ட்ரிஸ்ன்றது எல்லாமே இங்கே முக்கியமானதாக இருக்கும். அதால் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்ததாக இப்போ இந்த மாதிரி முடிச்சுட்டு வரவங்க, இப்போ டிகிரி முடித்தவங்களுக்கு இந்த டிகிரி செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. இப்போ இந்த டிப்ளமாவோ சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரொஃபிஷியன்சி எஃபிஷியன்சி வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பிஃபார்ம் செய்தால் அதுக்கு அங்கால முன்னேறதுக்கு நிரம்ப வாய்ப்புகள் இருக்குது. மாஸ்டர்ஸ் செய்து டாக்டரேட் வரைக்கும் செய்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ டிகிரி செய்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நிறுவனம் வந்து பார்க்க போனால் அது வந்து திறந்த பல்கலைக்கழகம் தான். திறந்த பல்கலைக்கழகத்தில் ஃபார்மசிக்கு ரெஜிஸ்டர் பண்ணணுமாக இருந்தால் முக்கியமான நிபந்தனைகள் இருக்கிறது. முக்கியம் ஏ லெவலில் 3 பாசஸ் இருக்கணும், அதுலேயும் கெமிஸ்ட்ரி சி கட்டாயமாக இருக்கணும். இது முக்கியமான விஷயம். அடுத்ததாக அவங்க மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒருத்தராக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவங்களோட கையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிப்ளமா இன் ஃபார்மசி, சர்டிஃபிகேட் இன் ப்ரொஃபிஷியன்சி அல்லது சர்டிஃபிகேட் இன் எஃபிஷியன்சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தால் வழங்கப்படுற இந்த சர்டிஃபிகேட் ஏதாவது செய்தவங்களாக இருக்கணும். அப்படியாக இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து எங்கிட்ட மாணவர்களாக பதிவு செய்யலாம். இதில் டிப்ளமா இன் ஃபார்மசி அல்லது சர்டிஃபிகேட் இன் ப்ரொஃபிஷியன்சி இது முடித்த மாணவர்களுக்கு இந்த பிஃபார்ம் டிகிரி வந்து 4 வருடத்தை கொண்டதாக இருந்தாலும் இந்த 2 சர்டிஃபிகேட்டும் முடிச்ச யாருக்காக இருந்தாலும் முதலாவது வருடம் வந்து விலக்களிக்கப்படுகிறது. அப்போ அவங்க வந்து லெவல் 4லிருந்து 5, 6 மூன்று வருஷத்தில் செய்து முடிக்கலாம். மேக்ஸிமம் அவங்க 12 வருடத்துக்குள்ள அந்த பிஃபார்ம் டிகிரியை செய்யறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதால வந்து உங்களுக்குரிய அந்த பெரிய கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். அதால ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிற துறை இது விருப்பமாக இருந்தா வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியும்.